தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் கல்வி சாராத பிற நிகழ்ச்சிகளை அனுமதியின்றி நடத்தக்கூடாது. சென்னையில் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேச்சாளர் பேசியதையடுத்து நடவடிக்கை. மேம்படுத்தப்பட்ட அக்னி 4 ஏவுகணை சோதனை வெற்றி. 1000 கிலோ எடையை 4000 கிலோமீட்டர் வரை தாங்கி செல்லும் வகையில் வடிவமைப்பு. வார விடுமுறையை ஒட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள். போதிய பேருந்துகள் இல்லாததால் ஆபத்தான முறையில் பயணிக்கும் பொதுமக்கள். 40 மாதங்களாக சிறு சிறு பிரச்சினைகளுக்கும் கூட திமுக அரசு தீர்வு காணவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு திமுக அரசு நிலங்களை கையகப்படுத்தாததால் திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளுடன் மீண்டும் ஒப்பந்தம் மேற்கொள்ள முதலமைச்சர் வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என இபிஎஸ் கருத்து. பாட்டு பாடிக்கொண்டு சைக்கிள் ஓட்டவும் ஜிம்முக்கு போகவும் மக்கள் வரிப்பணத்தில் முதலமைச்சர் வெளிநாடு சென்றாரா எனவும் கேள்வி. இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த தொழில் நிறுவனத்தில்தான் இப்பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளது. அதிமுக தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என இபிஎஸ் கருத்து. அதிமுகவுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் கருத்து குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதில். நடிகர் விஜய் மாநாடு நடத்த திமுக அரசு அனுமதி வழங்க வேண்டும். ஜனநாயக நாட்டில் கட்சி மாநாடு நடத்துவதில் தவறில்லை என டிடிவி தினகரன் பேச்சு. ஜனநாயக நாட்டில் ஒரு மாநாட்டிற்கு ஒரு கட்சி நடத்தி அரசாங்கம் அனுமதி கொடுப்பதற்கு காவல்துறை தெரிஞ்சதுதான். தமிழ்நாட்டில் மேலும் 3 அமெரிக்க நிறுவனங்களுடன் தொழில் முதலீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 850 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தூரிலிருந்து ஜபல்பூர் சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் 2 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. விபத்து குறித்து ரயில்வே உயரதிகாரிகள் விசாரணை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.